லிசனர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் சேமிக்கணுன்றது தான் ஆசை. இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வுக்கு சேமிக்கிறது தான் வந்து நம்மளுக்கோட எதிர்காலத்துக்கு செக்யூரான ஒரே வழி. யார் என்ன மாதிரி ஜாப் இருந்தாலும் சரி, அவங்கவுங்க சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி சேமிச்சுக்கிறது தான் நம்மளுக்கான ஒரே வழி. இப்போ சேமிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ரூபி, இவ்வளோ மாதம் இவ்வளோ அமௌண்ட் எடுத்து வச்சோம் அப்படின்னா இத்தனை வருஷத்தில் இவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. நான் கூட நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி சொல்லியிருந்திருக்கேன். ஸோ தங்கம் எவ்வளோ முக்கியம், அது எப்படி சேமிக்கணும், அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் என்ன வீடியோவில் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் எல்லாரும் சேமிச்சுட்டு தான் இருக்கோம், ஆனால் நம்ம பண்ணுற ஒரு சில கரெக்ஷன்னால் இந்த சேமிக்கிறது ஈஸியாகவும் இருக்கும், அதுதான் அதிக அளவில் பணம் சேரும், அதுதான் உண்மை. ஸோ என்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வாங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, சேமிப்பு மட்டும் இல்லாமல் எதிர்காலத்துக்கு சேமிக்கணும். எப்படின்னா, இப்போ நிறைய பேர் சேமிக்கிறோம். இப்போ நான் கூட தான் சேமிச்சுட்டு, ஆனால் அது என்ன கோல்னு ஃபிக்ஸ் பண்ணாமல் நம்ம வந்து மாதம் மாதம் 10 ரூபாய் காயின் சேர்த்து வைக்கலாம், 5 ரூபாய் காயின் சேர்த்து வைக்கலாம், புது நோட்டு சேமித்து வைக்கலாம், இல்லை ஆர்டி சேமிக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸோடு தான் சேமிக்கணும். அப்போ தான் அந்த காசு வந்து சரியான வழியில் நம்மளுக்கு வந்து செலவாகும். இல்லைனா இல்லாத ஒரு பொருளை வாங்கி அதனால் அந்த சேமிப்பும் வந்து வீணாகிறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ வெறும் சேமிப்பை வந்து சேமிப்பாக இல்லாமல் எதிர்காலத்துக்கு சேமிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்னன்னா, இப்போ என்கிட்ட இந்த பொருள் இல்லை, அதனால நான் இதுக்கு வாங்க போகிறேன், அது வாங்க போகிறேன், அதெல்லாம் விடுங்க. இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது அத்தியாவசியம், அதனால நம்ம ஒரு ஆர்டி போடுறோம், ஓகே. இதை தாண்டி நம்மளோட எதிர்காலத்துக்கு ஃபஸ்ட்டு சேமிக்கணும். நம்ம வந்து குழந்தைங்க எஜுகேஷன் கண்டிப்பாக முக்கியம்தான், ஆனால் நமக்குன்னு நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஒரு 50-60 வயசுக்கு அப்புறம் நமக்கு யாரையும் எதிர்பார்க்காம நம்மளுக்கு வந்து செலவு பண்ணிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட கொஞ்சமாவது காசு இருக்கணும் இல்லையா? அப்போது அதை இன்றைக்கே நம்ம ஆரம்பித்தா தான் நம்ம. ஸோ அதனால் எப்பயுமே நம்ம ஃப்யூச்சருக்காகவும் கண்டிப்பாக சேமிக்கணும். அதை வந்து லாங் டேர்மில் சேமிக்கணும். 20-30 வருஷத்துக்கு அதை தொடர்ந்து பண்ணணும். அப்போது நம்ம ஒரு சிறிய அமௌண்ட்டாக இருந்தால் கூட அதை எடுத்து வைக்கும்போது அது பல வருஷமாக தொடர்ந்து பண்ணும்போது அதிலோட ரிசல்ட் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாகவே லாபமாக கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டை வந்து போடுங்க. எல்லா வீடியோலையும் நான் இதை இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். பட்ஜெட்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு அதுக்கு மட்டும் கிடையாது. காசு கிடைக்கிற காசை வந்து எந்த முறையிலெல்லாம் நம்மளுக்கு எது முக்கியமோ அதுக்கெல்லாம் ஒதுக்கி வைக்கிறது கூட பட்ஜெட் தான். ஸோ இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ பணம் உங்களுக்கு சம்பளம் வந்துருச்சு, சம்பளம் வந்தவுடனே கூட உங்ககிட்ட வந்து ஒரு ஏதாவது ஒரு பர்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை எதுலேயோ ஒரு டப்பாவோ எதுலேயோ நீங்கள் வர்றதுக்கு வந்து இந்தந்த அமௌண்ட்டு மேஜராக மாதம் மாதம் ஆகுங்க இல்லையா, உங்களுக்கான செலவு அதை நீங்கள் ஒதுக்கி வச்சுருங்க. இந்த ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்வலப்பில் இல்லை பர்ஸில் நீங்கள் ஒதுக்கி ஒதுக்கி வைப்பீங்க இல்லையா. வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து காய்கறிக்கு ஒதுக்குறீங்க, ஸ்நாக்ஸுக்கு ஒதுக்குறீங்க, அப்போ நீங்க இவ்வளவுதான் வாரத்துக்கு கணக்கு பண்ணி மாசத்துக்கு அதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸ்நாக்ஸும் அப்படிதான், வாரத்துக்கோ இல்ல மாசத்துக்கு கணக்கு பண்ணி ஒரு பர்ஸ்ல வச்சிருக்கீங்க. குறிப்பிட்ட அமௌண்ட் கடைசியா அந்த மாசத்தோட எண்ட்ல மிச்சமாகும் இல்லையா, அதை கூட நீங்க வந்து அதை ஒரு சேமிப்பா வந்து இன்னொரு இதுல போட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மிச்சப்படுத்தும் போது இதுல வந்து ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க அதுல வந்து இப்போ ஸ்நாக்ஸுக்குன்னு ஒரு என்வலப்ல வச்சிருக்கீங்க, அது ஒரு மாதம் 15 தேதியிலே வந்து காலி ஆயிடுச்சு. அது காலி ஆயிடுச்சுன்னா காலி ஆயிடுச்சு தான். அப்போது நீங்கள் வேற எதுலேருந்தோ எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எடுக்கக்கூடாது. ஒன்ஸ் அது செலவாயிடுச்சுன்னா அது செலவாயிடுச்சு தான். வேற எந்த ஒரு பணத்துலேருந்தோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதை எடுத்து அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்க கூடாது. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன், இந்த பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது இந்த முறையில் வந்து நம்மளோட கண்டிப்பாக செலவு செய்கிறதுல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். நீங்கள் பிரித்து வைக்கும்போது மட்டும்தான் அந்த மாதிரி உங்களால் செய்ய முடியும். அதனால் நீங்கள் வந்து பணம் கைக்கு வந்தவுடனே எது எது தேவையோ அதுக்கு ஒதுக்கும் போது அந்த ஒன்ஸ் அந்த தேவையானதுக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அப்போது அதுலேருந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அப்போ அனாவசியமாக நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் சேவிங். ஸோ நான் வந்து எஸ்ஐபி வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்திருக்கேன். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணதுனால என்னால் வந்து அதை பற்றி இவ்வளோ போடுங்க அது போடுங்க அந்த மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியாது. எனக்கு அது லாபமாக கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி எஸ்ஐபி வந்து
பேங்க்லேயும் இருக்குது. நீங்கள் வந்து ஆப்பில் பண்ண தெரியாதவங்க நீங்கள் டைரெக்டாக உங்கள் பேங்க்கில் போய் கேட்கலாம். இல்லைனா எளிமையாக காயின் ஆப் இருக்குது, ஜெரோதாவோட காயின் ஆப் இருக்குது. இது வந்து இந்த ஆப்பை கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து கோல்டு பீஸ் இருக்குது அந்த மாதிரி கூட வாங்கலாம். இல்லைனா எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் போடலாம். அதாவது மாதம் நான் ஒன்றும் பெரிய தொகையெல்லாம் போடலைங்க, நான் மாதம் 500 ரூபா வந்து வார வாரம் எனக்கு அதில் 100 ரூபா டெபிட் ஆகிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். அப்போ மாதம் வந்து 500 ரூபா தான் போடுறேன், ஆனால் அதை வந்து லாங் டேர்மில் நான் பண்ணுறேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நான் வந்து எஸ்ஐபினா உடனே நிறைய பணம் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும், முதலீடு பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட 500 ரூபா இருந்தால் கூட போதும், ஈவன் வந்து 100 ரூபா இருந்தால் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆனால் வந்து இதில் வந்து கண்டிப்பாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு பல வருஷமாக அதை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த லாபம் வந்து கிடைக்கும், இல்லைனா வந்து உங்களுக்கு அது கிடைக்காது. ஸோ அந்த இதை வந்து என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் ஆப்லாம் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிற மாதிரி வந்து நீங்கள் பேங்க்கில் வந்து வச்சிடலாம். அப்போ சேவிங்ஸ் வந்து நீங்கள் செய்ய மறந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக மாதம் முதல்லையே உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த பணத்தை எடுத்துக்கிற மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளை அறியாமையே சேவிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இதோட வந்து மிக பெரிய பெனிஃபிட். எஸ்ஐபின்னு மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பிளான் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அவங்கக்கிட்ட கொண்டு போய் உங்கள் செக் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம், அவங்களே மாதம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் ஸ்கீம் பேங்க்கில் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறது அதிலெல்லாம் நீங்கள் வந்துட்டு போய் கேட்டு நீங்கள் உங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன சேமிப்பு கூட ரொம்ப பெரிய எதிர்காலத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் கூட அது ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஃப்யூச்சரில் வந்து அது நமக்கு தேவைப்படும், அது நம்மளுடைய லைஃபுக்கு முக்கியம்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன தொகையை கூட நீங்கள் எடுத்து வைங்க. இப்போ சின்ன தொகைனா நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு சில்லறை காசு கூட மிச்சப்படும் இல்லையா, 5 ரூபா 10 ரூபா இந்த மாதிரி, 1 ரூபா 2 ரூபா இந்த காசு கூட நாளைக்கு நம்மளுக்கு அது பெரிய அளவில் வந்து நமக்கு கை கொடுக்கும். அதனால சின்ன சின்ன தொகையை கூட சில்லற காசு தானே அப்படின்னு நினைக்காம அதை கூட நீங்கள் எடுத்து வைங்க. ஃபைனலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளை வந்து எல்லாரும் மொபைல் வச்சுருக்கோம், மொபைல் இல்லாமல் நம்ம வந்து ஒரு நாள் கூட இல்லாமல் இருக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்மளை அறியாமையே நம்ம காசு வந்து எப்படி போகும் அப்படின்னா, இப்போ ஒரு ரீல் பார்க்குறீங்கன்னா கெட் ரெடி வித் மீன்ட்டு ரீல் போடுறாங்க, இல்லை அப்படின்னா நீ இங்கே ஃபுட்டு சூப்பராக இருக்குது அங்கே ஃபுட்டு சூப்பராக இருக்குது அந்த மாதிரி ரீல்ஸ் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது நம்மள அறியாமே டெம்ட் ஆகி நம்ம வந்து அதில் வந்து வாங்கிறதுக்கு பார்ப்போம். நான் கூட ஆரம்பத்தில் இந்த தவறெல்லாம் பண்ணதுனால தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ ஆன்லைனில் பிராண்டட் குர்த்திஸ் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து பாதிக்கு பாதி ரேட்டு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் அவங்களோட வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அப்டேட் கொடுப்பாங்க. இது என்னென்னா நம்மளை அறியாமையே எப்போ பாரு அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஆக்டிவாக இருந்து அவங்க என்னெல்லாம் போடுறாங்களோ அதை பார்த்து அதனால டெம்ட் ஆகி நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது துணியும் ஒன்றும் அந்த அளவுக்கு குவாலிட்டியெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் பணத்தை வந்து இந்த மாதிரி தான் நம்மளை வீணாகும் நம்ம பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆப் இருந்துச்சுன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஏதாவது குரூப்பில் இருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு சேனல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அதனால உங்களுக்கு டெம்ட் ஆகுது அது வாங்கணும்னு, இது அதாவது அது நல்ல நோக்கத்துக்கான வாங்கிறதுக்கான ஒரு சேனலாக இருந்தால் ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஏதோ கோல்டு ரிலேட்டட் வீடியோ பார்க்குறீங்க, அந்த டிசைன் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த கோல்டு வாங்கணும்னு தோணும், அது உங்களுக்கு நல்லது விதம் தான். ஆனால் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி இல்லை ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஃபுட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல சூப்பராக இருக்குது அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த மாதிரி ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க, அந்த மாதிரி சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் லாஸ்ட் அண்ட் முக்கியமான பாயிண்ட்டு. இது எல்லாமே வந்து சாதாரண டிப்ஸ், என்னதான் இது சாதாரணமாக டிப்ஸ் மாதிரி தெரியும், பட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த சின்ன சின்ன கரெக்ஷன் கூட உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரும். ஸோ ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர்ஸ். என் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.